हलो फ्रेंड्स 2022 इयर मैथमेटिक्स मेजर फ्रेंड्स एक्सामिनेशन्स உங்களுக்கு எப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 2022 இயரில் ஜான்வரி மந்த் 9th ஸ்டார்டிங்லே நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸாமினேஷன் இருக்குது. இது ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் எழுத முடியும் புள்ளியியல் தேர்வுகள். நெக்ஸ்ட்டு ஜான்வரி 22nd அனதர் ஒன் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்குது டிஎன்பிஎஸ்சியில். இது ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சி தான். ஜான்வரி 9th ஜான்வரி 22nd ரெண்டுமே ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஜான்வரி 22nd. இதுவும் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் எழுத முடியும். நெக்ஸ்ட்டு ஜூலை மந்த்து ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. இது ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன். இதுக்கு எந்த சயின்ஸ் மேஜர்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஜூலை மந்த் வருது. ஆனால் இன்னும் நோட்டிஃபிகேஷன் இனிமே தான் வரப்போகிறது அப்படிங்கிறதுனால தமிழ் எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்தது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்காது. அதாவது ஜான்வரி 9th ஜான்வரி 22nd உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி வராது. இனிமே தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு 40% வேணும். அது 150 மார்க் டெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் 60 மார்க் எடுக்கணும். 100 மார்க் டெஸ்ட்டாக இருந்தால் 40 மார்க் எடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி கீழே வந்துடுவீங்க. இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ்க்கே ஒருவேளை புதுசாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு ஜூலை மந்த் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் தென் இதுக்கிடையில் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இந்த இயரில் 2022 இயரில் வரப்போகுது. அகெயின் ஆகஸ்ட் மந்த்து ஒரு புள்ளியியல் தேர்வுகள் இருக்குது ஆகஸ்ட்டில். தென் நவம்பரில் அகெயின் ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது நவம்பரில் பார்த்தீங்கன்னா. தென் டிஆர்பி ஆனுவல் பிளானர் இது வரைக்கும் வெளிவரல. டிஆர்பி ஆனுவல் பிளானர் வெளிவந்தால் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இது ஒரு வாய்ப்பு. டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அது ஆனுவல் பிளானரில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு வாய்ப்பு. நம்மளுடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பண்ணிகிட்ருக்கோம். இதில் உங்களுக்கு 3rd டெஸ்ட்டோட க்வெஸ்சன் இன்றைக்கி நான் ஷோ பண்ணுறேன். இந்த 5 மந்த்ஸுமே இந்த 5 மந்த்ஸ் கோச்சிங் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டு வரும். டெய்லி டெஸ்ட்டில் 25 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். 37.5 மார்க்ஸ் 25 மினிட்ஸ் நீங்கள் டியூரேஷன் எடுத்துப்பீங்க. ஒவ்வொரு வீக்குக்கும் உள்ள சிலபஸ் ஃபுல்லாகவே அதாவது அந்த வீக் ஃபுல்லாக என்ன சிலபஸ்ங்கிறத ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டே நோட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து அந்த வீக் ஃபுல்லாக அதே சேம் சிலபஸை வச்சு உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரும். டெய்லி க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ இது 3rd டெஸ்ட்டோட க்வெஸ்சன் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நம்ம அகாடமியோட க்வெஸ்சன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட சிலபஸில் வந்து தமிழுக்கு 10 questions, ஹிஸ்ட்ரியில் 7 questions, ஃபிசிக்ஸில் 3 questions, ஆப்டிடியூடில் வந்து 5 questions இருக்கும். இது ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் வந்து சிலபஸ் நோட்ஸ் எல்லாமே முதலே கொடுத்துருவோம். தென் உங்களுக்கு ஆன்சர்க்கேயும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுக்கு ஃபீஸ் 3000. இப்போ உங்களுக்கு ஒரு 50% ஆஃபர் இருக்குது. இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ 1500 தான் ஃபீஸ். உங்களுக்கு இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஃபுல்லாக குரூப் 4 இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் நோட்ஸ் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவோம். இதுக்கு நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா பொது தமிழ் ஹிஸ்ட்ரி சோஷியல் எல்லாமே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் எல்லாமே நோட்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் படிச்சிருவீங்க. ஸோ நோட்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு கிளாஸஸ் தனியாக தேவைப்படாது. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுற டைத்தில் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து நீங்கள் படிச்சிடலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக ஆப்டிடியூடுக்கு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். கூகுள் மீட் லைவ் கிளாஸ் வரும். எங்களுடைய பேக்கேஜஸ் சொல்கிறேன். இந்த 1500 என்னெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். 5 மந்த்ஸ்க்கும் டெய்லி டெஸ்ட்டு வரும். 25 questions, ஒரு க்வெஸ்சனுக்கு 1.5 மார்க்ஸ், 37.5 மார்க்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு டெய்லி இருக்கும். வீக்லி டெஸ்ட்டில் 200 questions வர மாதிரி வீக்லி டெஸ்ட்டு வச்சுருக்கோம். 5 மாடல் எக்ஸாமினேஷன்ஸ் வருது உங்களுக்கு இந்த பேக்கேஜில். 5 மாடல் எக்ஸாமினேஷன்ஸ் வருது. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக கிளாஸ்க்கு போய் ஜென்ரல் தமிழ் போய் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நோட்ஸ் வாங்கிட்டு
ஆப்டிடியூடுக்கு கண்டிப்பாக கிளாஸ் இருக்குது. ஏன்னா ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் நாங்கள் சொல்லித்தருவோம். டிஎன்பிஎஸ்சியில் 15th ரேங்க் ஹோல்டராக வந்து இப்போ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க தான் இந்த கிளாஸை உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ ஆப்டிடியூடுக்கு உங்களுக்கு வந்து டெய்லி கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம், அதில் ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ஆப்டிடியூட்ஸ்க்கு மட்டும் கிளாஸ் வரும், ரிமைனிங் ஃபுல்லாக நோட்ஸ் கொடுத்துருவோம். டெய்லி டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்குது, வீக்லி 200 க்வெஸ்சன்ஸ் டெஸ்ட் இருக்குது, 5 மாடல் எக்ஸாமினேஷன்ஸ் வருது. எங்கள் ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக 185+ க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டு கவர்மெண்ட் ஜாப் கிராக் பண்ணிடலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு குரூப் 4 ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுக்கு. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.